இந்த சபைக்குள்ள ஒரு பொன்னிறமான ஒரு சிங்கம் உலாவிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு கோல்ட் கலர்ல ஒரு சிங்கம் ஒன்று இந்த சர்ச் ஹாலுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் காண்கிறது எதுவோ அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது உலாவி அது மெது மெதுவாக அது தன்னுடைய கால்களை எடுத்து வைத்து இந்த சர்ச் ஹாலுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறது. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. யார் உணர்றீங்களோ உணரலையோ உனக்கு புரியல. நான் எதை பார்க்கிறேன் எதை உணர்கிறேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Thank you Lord. Thank you Jesus. சில நேரங்களிலே அதனுடைய உடம்பின் உரசலை நீங்கள் உணர முடியும். அதனுடைய உடம்பின் உரசல் அதை நீங்கள் உணர முடியலாம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அது வேற யாரும் அல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஒரு உரசலை அது உரசும் பொழுது உங்களுடைய மயிர் உங்களுடைய உடம்பில் உள்ள மயிர் சிலிர்க்கும். Yes. 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 அதான் அது அடையாளம். Thank you Holy Spirit of God. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. ஒரு பொன்னிறமான சிங்கம் அது கோல் கலர்ல அப்படியே லாத்துகிறது. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அது உரசும் பொழுது உங்களுடைய கரத்தில் இருக்கிற மயிர் சிலிர்க்கும். அந்த ரோமம் சிலிர்த்து எழும்பும். Thank you Jesus. அதுதான் அதனுடைய அடையாளம். Thank you Lord. Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Thank you Lord. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you for your real vision. Thank you. Thank you. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Reba gaba daba shaba laba dura ba shanda. Riba gaba raba daba raba daba shalaba. Nittam kirvayal nirainde na jabike ennal valaitu kollum. Deliverance! Deliverance! Deliverance!
இதான் ஆதி திருச்சபையில நடந்த எழுப்புதல். மேல் வீட்டறையிலே சீஷர்கள் தேவ ஆவியானவராலே நிரப்பப்பட்டு வரித்தவர்கள் போல அந்த நம் அந்த மண்டபத்திலே உருண்டு கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். எஸ், பரிசுத்த எழுப்புதலை யாரும் தடை பண்ண முடியாது. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Yes. இதுதான் Holy Ghost Church. பரிசுத்த ஆவியானவருடைய திருச்சபை இப்படிதான் இருக்கு. அப்படி உங்க மகன் அப்படி இருக்கிற நல்லம் நல்லம் ஜீசஸ் ஜீசஸ் உங்களோட மகனுக்கு செய்த அற்புதத்தை இவங்க கேட்கட்டும். ரெண்டு வருஷமா எங்க மகனுக்கு அந்த கிட்னில சலம் போனோட ஒரு படிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஒன்றது ஆசீர்வதிச்ச பிறகு இப்போ அந்த வருத்தம் அவருக்கு ஃபுல்லாக குணமாகிட்டு இவர் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இந்த தம்பிக்கு இந்த மகனுக்கு கிட்னி ப்ராப்ளம், அடுத்தது புரோட்டீன் இவருடைய யூரினால போறது. அந்த யூரினை எடுத்து இவர்கள் ஒரு பாட்டில வச்சு பார்த்தா தயிர் போல படிந்திருக்கும் என்று சொல்வார்கள். அவர் சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலையை 2 கிழமைக்கு முதல் கொடுத்தார். 2 வருஷத்து வியாதியை ஆண்டவர் ஒரே ஒரு நாளையில மாத்தி விட்டார். இயேசு கிறிஸ்து பெரியவர், இயேசு கிறிஸ்து குணமாக்குறவர். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்கிறேன், நமக்கு குணமாக்குறவர் ஒருவர் உண்டென்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. இப்பொழுது ஒவ்வொரு நாளும் அவங்க யூரினை செக் பண்ணுறாங்க. தயிர் போல படிகிறது மாறி அந்த கிட்னி ட்ரபிளை, அந்த புரோட்டீன் போகிற அந்த ட்ரபிளை ஆண்டவர் மாற்றி
யூரின் கிளியராக போகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. God bless you. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Yeah, this is a miracle. இது வந்து இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். ஹல்லேலூயா. நிக்கலுங்க. வேதம் சொல்கிறது சத்தியத்தை பொய்யாக மாற்றக்கூடாது. தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றக்கூடாது. இதில் எழுதப்பட்ட வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் குணமாக்குறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் அற்புதங்கள் செய்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் விடுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் சவங்களை உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் எம்பாம் பண்ண சவங்களையும் உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. ஏனென்றா இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம். ஹல்லேலூயா. நீங்க தீர்க்கதரிசியை, நீங்க ப்ரொஃபட்டை, நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டாம். நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் என்னோடு இருக்கிற இயேசு, நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார், உங்களை குணமாக்குவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயிர்ப்பிப்பார். His name is Jesus Christ. அந்த போன முறை அஸ்மா வா தங்கச்சி வா. ஓகே. பொட்டு வைத்த அம்மாவும் வாங்க. ஓ, இந்த இடத்துல ஃபுல்லா பரிசுத்தாவியாருடைய பிரசன்னம் இருந்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், கம் 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 கம். போன முறை ஆண்டவர் பேசினார் என்ன தெரியுமா? அஸ்மா வியாதிகள், ஒரு லங்ஸ்லே ஒரு இழுப்பு தன்மையா இருக்கிற அந்த வியாதி, இயேசு கிறிஸ்து அதை நீக்கி கொண்டிருக்கிறார். Thank you Jesus. அந்த ஆஸ்மா வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது. யார் அந்த நபர் என்று எனக்கு தெரியல, ஆனால் இயேசு அதை நீக்கி கொண்டிருக்கிறார். Thank you Lord. ஆஸ்மா வியாதி ஒரு நபரை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. அப்படி ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயத்திலும் கருக்கானது. ஆமென். ஆண்டவர் பேசும் பொழுது ரெண்டு பேருக்கு அஸ்மாவை ஆண்டவர் குணமாக்கி விட்டார். ஹல்லேலூயா. Praise the name of Jesus. சொல்லுங்க. தம்பி விட மாட்டார், பொழிக்கிறவங்க மட்டும் புக் பண்ணிட்டேன். அப்போ சரி என்ன சொல்லி போய் காட்டுனா அவர் சொன்னார், அம்மா உங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, இருக்கு நெஞ்சில் ஆஸ்மா இருக்குது, இங்கே பம்பு ஆவிக்கணும் அம்மான்னு சொன்னார். அப்போ தம் மகனுக்கு விருப்பம் இல்லை, மகன் சொன்னார் வேணாம் சார் ஆஸ்மா, பம்மை விடுவோம் பில்சப்பா ஆவிப்போம் உண்டு. அப்போ அடுத்த நாள் இங்கே சேர்ச்சுக்கு வரும்போது முட்டை தான் எனக்கு இருக்குது. அப்போ நான் பொழிக்கிறத சொன்ன பிள்ளைக்கு நான் சேர்ச்சியில் போய் சாட்சி மாறி எனக்கு ஜபிக்கணும், அது சுகமாகறதுக்கான இங்கே நான் இழுத்து கொண்டே இருக்கிறேன் ஆஸ்மா. அப்போ அப்படி செய்து நடக்கும் போது அவர் ப்ரேயர் செய்து கொண்டு இருக்கும்போது எனக்கு ஆஸ்மா அன்று அவர் சொல்கிறோம், எனக்கு நெஞ்சில் தொடுது. அவர் நான் ஓடிக்கண்ட அவருக்கு சாட்சி சொன்னேன், ஆஸ்மா நோய் சுகமையா இப்போ சுகமாக குணமாகி விட்டாரு. ஏசப்பா எனக்கு அற்புத நாம ஆஸ்மா நோயை குணமாக்கி விட்டார். அத்திமரம் துளிர் விழாம போனாலும், திராட்ட செடி பழங்கொழுக்கா போனாலும், ஜேசப்பாக்கு முன்னு நான் சாட்சியா இருப்பேன், ஜேசப்பாக்கு முன்னு சாட்சியா இருப்பேன். அந்த அந்த பாட்டை படிங்க, அந்த பாட்டை படிங்க படிங்க படிங்க. அத்திமரம் அத்திமரம் துளிர் விழாமல் போனாலும், திராட்ட செடி பழங்கொழுக்கா போனாலும், ஜேசப்பாக்கு மகிழ்ச்சியா இருப்பேன் நான். Hallelujah. வேற என்ன சந்தோஷம் இந்த உலகத்துல? அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருப்பதுதான் சந்தோஷம். Hallelujah. தாவீது, டேவிட், தாவீது சொல்லுகிறார் ஆயிரம் நாளை பார்க்கலாம். அவர் ராஜா, கிங், கிங் டேவிட். அவர் ராஜா, அவருக்கு இல்லாத சந்தோஷமா? பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை, இறைச்சி கிறைச்சி எல்லாம் கிடைக்கும். ஆனால் அவர் சொல்றார்,
ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது சமூகத்தில் ஒரே நாள் நல்லது. அவ்வளவு தேவ பிரசனம் எல்லாத்தையும் மாற்றிவிடும். தேவ பிரசனத்தை அனுபவிச்சிருக்கிறீங்களா? டெய்லி அனுபவிக்க விரும்புறீங்களா? ஆயிரம் நாள் உலகத்தில் செலவிடுகிறதை பார்க்கிலும் ஒரே நாள் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்து பாரு சிஸ்டர். அதான் இன்பம், அதுல தான் ஜாய். எஸ், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள எந்த பண்ணி பாருங்க, அப்படியே விடுதலை விடுதலை விடுதலை. அந்த அனாயிட்டிங் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த அம்மா சொன்ன பாத்தியா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆட்டு மந்தையில முதலற்று போனாலும் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் என் தேவனுக்குள் களி கூறுவேன். இது எங்க இருந்து கிடைக்கு தெரியுமா? பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். தேவ பிரசன்னத்தில் மாத்திரம் தான் கிடைக்கும். ஒன்றுமே இல்லைண்டானு அப்படியே சிரிச்சு மகிழ்ந்து பாருங்க, அதுல ஒரு சீக்ரெட். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் இருந்து மட்டும்தான் அந்த ஜாய், அந்த ரிஜாய்ஸ், அந்த களிகூறுதல் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ், சில பேருக்கு பணம் இல்லைன்னா மோத்த தொங்க போட்டுருவாங்க, சில பேருக்கு படிப்பு இல்லைன்னா மோத்த தொங்க போட்டுருவாங்க, சில பேருக்கு சாப்பாடு இல்லைன்னா பிரியாணி இல்லைன்னா அப்படியே மோத்த தொங்க போட்டுருவாங்க. சிலருக்கு சாப்பாடு சந்தோஷத்தை கொடுக்குது, சிலருக்கு பணம் சந்தோஷத்தை கொடுக்குது, நமக்கு ஒன்றுமே இல்லைதான்யா. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறோம். எப்படி? நமக்குள்ள இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தருகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சந்தோஷம், அதுதான் இன்பம். அதான் அந்த பிரசன்னத்தை அலட்சியப்படுத்துறாதீங்க. சில பேருக்கு தேவ வல்லமையில சந்தேகம். ஐயாப்பாவு, நம்மட ஒரு சர்ச்சில் ஒரு சிங்கிளவன் இருக்கிறார். அவரை பார்த்து நான் ஒரு முறை பவுன்னு சொன்னது அவருக்கு ஹர்ட் பண்ணிட்டேன். நீ பரிசுத்தாவியானவரை பொருளாட்டி ஓயா பவுன்னுட்டேன். அண்டிலிருந்து ஒரு பிடிவாதம், நான் பெற்று காட்டுறேன் என்று அவர் பெற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றேன், தேவ பிரசன்னத்தில் இல்லாட்டியும் நீங்க பவு. அப்ப இன்னைக்கு வீட்டை போய் சொல்லுங்க, நான் தேவ பிரசன்னத்தில் இருந்து காட்டுறேன். அல்லேலூயா. போன ரெசரக்ஷன் டே ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்று ஆண்டவர் ப்ரொஃபஸி சொன்னார், இனிமேல் தேவதூதர்களை உலகத்தில் இருக்கிற அநேகர் தேவதூதர்களை பிரத்தி அச்சமாய் தரிசிப்பார்கள், சொந்த கண் காணத்தக்கதாய். ஒரு ப்ரொஃபஸி. ரெண்டாவது ப்ரொஃபஸி, இயேசு கிறிஸ்துவை பிரத்தி அச்சமாய் எல்லாரும் அல்ல, குறிப்பிட்ட பிதாவின் ஆதீனத்தில் எழுதப்பட்ட புக்கில் எழுதப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிரத்தி அச்சமாய். அதாவது நான் சொல்கிறது பிரத்தி அச்சமான சொல்லும் பொழுது வரும் தரிசனம் அல்ல, சொட்டு பார்க்கக்கூடிய தரிசனங்கள் அப்படி பார்ப்பார்கள் என்று நான் ஆவியானவர் மூலம் போன உயிர்த்தெழுந்த ஞாயிறன்று சொன்னேன். அது இவ்வளவு சீக்கிரமாய் நடக்குமென நான் எதிர்பார்க்கவில்லை. பட் கிட்டடிக்குள்ள போன சண்டே பிரத்தி அச்சனமான தரிசனம் தேவதூதர்கள் வானத்திலே கொடுத்திருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலே நம்பவில்லை, ஏனென்றால் எல்லா கதையை நான் உள்வாங்கிறதில்லை, எனக்கு ப்ரூஃப் வேற வரைக்கும் நான் அதை தாமதித்து கொண்டிருப்பேன். ஆகவே ரெண்டு உண்மையான ஊழியக்காரர்கள் அவர்கள் அவர்களுடைய கண்களினாலே பிரத்தி அச்சமாய் தரிசித்தார்கள். அதுக்கு பிற்பாடு தான் நான் நம்பினேன், எஸ் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று உனக்கு தெரியும், முதல் எனக்கு தெரியும். ஆனால் ஆக்கள் எல்லாம் சொல்லுறது உண்மைதானா என்றதை ஆராய்ஞ்சு பார்க்காம நான் சொல்றதில்லை. அவை ரெண்டு உண்மையான ஊழியக்காரர்கள் அவர்களுடைய கண்களினாலே இந்த தரிசனத்தை அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள். அது அப்படியே நிறைவேறிட்டு என்று நான் சொல்லலை, நிறைவேற ஆரம்பித்து இருக்குது என்று தான் சொல்றேன். கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்றேன். அல்லேலூயா.
எத்தனை பேர் தேவதூதர்களை முகமுகமா காண விரும்புறீங்க? அப்பா இத்தனை பேர் இருக்கிறீங்களா? சரி, நிச்சயமா ஆண்டவர் காண்பிப்பார் உங்களுக்கு. அதெல்லாம் எட்டாத கனி அல்ல, சரியா? அது உங்களுக்கு கட்டாயமாக ஆண்டவர் நிறைவேற்றியே ஆகுவார். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவை கட்டாயமாக கட்டாயமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த தரிசனங்களை காண்பித்தே ஆகுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ். எத்தனை வருஷமா உங்களுக்கு இருந்தது? ரெண்டு மூணு வருஷமா. போற இடங்கள்ல விழுந்துருவீங்களா? டவுனுக்குள்ள விழுந்துருவீங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க. செய்து காட்டுங்க, எப்படி எப்படி உங்களுக்கு வந்த அப்படி இழுக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தால் அது மெய்யான விடுதலை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் bless you. தங்கச்சி, ரெண்டு மூணு வருஷமா இருந்த அஸ்மாவை இயேசு கிறிஸ்து சுகமாக்கிட்டார். ரெண்டு மூணு வருஷமா இருந்தது, ஆனால் டாக்டர்ஸ்ட்டு போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்களா? இது அசுத்தாவிகளுடைய தாக்கம். ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் விடுதலை கொடுக்கிறவர் அல்ல, ஆனால் எனக்கு விடுதலை கொடுக்கிறவரை தெரியும். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி
இனி ஆண்டவர் பயங்கர ஆச்சரியமான அற்புதங்களை நம் சபைக்குள்ளே ஊற்றப் போகிறார். ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதங்கள் கர்த்தர் செய்ய போகிறார் இந்த ஊழியத்திலே, இந்த சபையிலே, இந்த ஊழியங்களுக்குடாய். கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதங்களை செய்ய போகிறார். Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி. மாணிக்கங்களை போன்ற மிக பிரகாசிக்கின்ற கற்கள் போன்ற ஆத்துமாக்களை கர்த்தர் எங்கேயோ இருந்தெல்லாம் கூட்டிட்டு வர போகிறார். அவங்க சாதாரண மாக்களா இருக்க மாட்டாங்க, பிரகாசிச்சு கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அவே கர்த்தருக்கு சோத்திரம். அவர் செய்ய நினைத்ததை பாதாளத்தின் வாசல்கள் தடை பண்ண முடியாது. இயேசு செய்ய நினைத்ததை உங்கள் அவிசுவாசம் தடை பண்ண முடியாது. இயேசு செய்ய நினைச்சது செய்ய நினைச்சதுதான். பிலாத்து எழுதி போட்டார், இவர் யூதருடைய ராஜா. ஆசாரியர்கள் பரிசேயர் வந்து சொன்னாங்க, இவர் யூதருடைய ராஜா இல்ல, இவன் யூதருடைய ராஜான்னு சொன்னான் என்று எழுதும். பிலாத்து என்ன சொன்னான் தெரியுமா? நான் எழுதினது எழுதினது, தம்மீதை கூட்ட எழுதினது எழுதினது. அவன் சாதாரண மனிதன் எழுதினது எழுதினா, கர்த்தர் நம்மை குறித்து பரலோகத்தில் எழுதினது எழுதினது. பாதாளத்தின் வாசல்கள் எங்களை தடை பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்கிறோம். தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அல்லேலூயா. இதுவரைக்கும் நமக்கு தெரியும் தேவன் நம்மை காக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. கர்த்தர் நம்மளுடைய போக்கையும் வரத்தையும் காத்துக்கொள்ளுவார். தேவன் நம்மளை காக்கிறவர் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். இங்கே ரெண்டு விதமான காத்துக்கொள்ளுதலை குறித்து வேதம் நமக்கு டீச் பண்ணுகிறது. ஒன்று தேவன் நம்மை காக்கிறார், இன்னொன்று நம்மை நாமளே காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும், ஏன் காத்துக்கொள்ளணும், எதை காத்துக்கொள்ளணும், இந்த கேள்விகள் உங்களுக்குள் எழும்ப வேண்டும். எழுமினால்தான் வேதம் நமக்கு ருசிக்கும். ரோமர் 12:11 வாசிங்க. அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜாக்கிரதையா இருக்கட்டும், அனலா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யட்டும். எதைய நம்ம காத்துக்கொள்ளணும், அதான் ஆரம்பத்தில் படிச்சோமே, ஆவியானல் உள்ளதால். நமக்குள்ள ஆவி இருக்குதே, இந்த ஆவியில் ஒரு அனலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த அனலை நாங்கள் அவிக்க கூடாது. இந்த ஃபயர், இந்த ஃபயர் நம்முடைய ஸ்பிரிட்ல இருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இந்த அபிஷேகம் நம்மளுடைய ஸ்பிரிட், நம்முடைய ஆவியில இருக்கும் வரைக்கும்
நம்முடைய ஆத்மாவில் இருக்கும் வரைக்கும், நம் சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் ஃபயராயிருப்போம். நம்ம ஜெபிக்கும் பொழுது அபிஷேகம் பாயும். நம்ம ஜெபிக்கும் பொழுது பேய்களோடு, நம்ம ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். இதுக்கு பேர் ஃபயர், நெருப்பாய் அக்கினி ஜுவாலைகளாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த அந்த அனலை காத்து கொள்ள வேண்டும். காத்து கொள்ற பொறுப்பு உண்ட பொறுப்பு. லாசரவினுடைய கல்லறைக்கு வாரார், லாசரவை உயிர்ப்பிக்கிற பொறுப்பு இயேசு கிறிஸ்துவின் பொறுப்பு. ஆனா அந்த கல்லறைக்கு முன்பாக வந்து நின்று கல்லே புரண்டு போ என்று சொல்லவில்லை, கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார். தேவன் ஒரு காரியத்தை செய்வார், நீயும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனும் நீயும், தேவனும் நானும் சேர்ந்து இந்த உலகத்திலே அசைவாட முடியும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு அனல் இருக்குது பிரதர், அந்த அனல் ஹோலி கோஸ் ஃபயர், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி. இந்த அக்கினிய நாங்கள் அவித்து போடக்கூடாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்றமே, இந்த ஊழியத்தை கெடுத்து விடக்கூடாது. அதனாலதான் அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவருடைய விஷயத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலையும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. பர்ஸ்ல இருந்து ₹1 காசி துளைந்து போகாத அளவுக்கு பர்ஸை காத்து கொள்வார்கள். ஆனா அவங்களுடைய ஆத்மா பிசாசினுடைய கையில பிடிபடாம எப்படி தன்னை காத்து கொள்ளணும் என்பதில் அசதியா இருந்து விடுவார்கள். ஆண்டவன் நம்மை எச்சரிக்கிறார், தேவனால் பிறந்திருந்தா நம்மை காத்துக்கொள்ள நம்ம பழகணும், காத்துக்கொள்ள பழகணும். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த அக்கினிய அவித்து போடக்கூடாது, நூத்து போடக்கூடாது. அந்த அக்கினியை காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும், எப்படி வாசிங்க சங்கீதம் 119:44. நான் எப்பொழுதும் என்னென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்ளுவேன். இல்லையா, உமது வேதத்தை காத்துக் கொள்ளுவேன். வேதத்தை எப்படி காத்துற, இந்த வேதம் இதான் வேதம், இதே அவருடைய காத்துக் கொள்ளுவேன். அப்படியா சொல்றார், இல்ல என்ன சொல்லுகிறார், அதனுடைய அர்த்தம் என்ன? நான் எப்பொழுதும் அன்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னா பத்திரமா தூசுப்படாம வைத்திருப்பதையா சொல்லுகிறார்? இல்ல, தேவனுடைய வார்த்தைகளின்படி நான் என் வாழ்க்கையை நடத்துவேன் என்பதுதான் அதன் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நடக்கணும் தெரியுமா? தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், வாசிங்க 1 தீமோத்தேயு 4:12 வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையிலும், என்னத்துல நம்பர் 1 வார்த்தையிலும், வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டும். நடக்கையிலும் நம்பர் 2 நடக்கை, நடக்கையை காத்துக் கொள்ள வேண்டும். அன்பிலும் நம்பர் 3 அன்பு, அன்பு போல நடிக்க கூடாது. ரியலான தெய்வீக அன்பு, நான் சொல்லுவது வம்பை அல்ல, அன்பு, அந்த ரியல், அந்த டிவைன் லவ், அதை தெய்வீக அன்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியிலும், ஆவியிலும் நம்முடைய ஆவி, இந்த ஆவி கெட்டு போயிட்ட கூடாது, இந்த ஆவியில கரை வந்து விட கூடாது, இந்த ஆவியை நாம காத்துக்கொள்ளணும். விசுவாசத்திலும், விசுவாசம், இந்த விசுவாசமும் பலவீனம் அடைய கூடாது, அந்த விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளணும். கற்பிலும், கற்பு அது உப்பு இல்லாம போயிட்டு இன்றைக்கு பார்த்த கற்பை நாம் என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்னத்தை காத்துக்கொள்ளணும் என்று எழுதப்பட்டிருக்குது, மாதிரியா இருக்கணும் என்று சொன்னா, முதலாவது நம்முடைய வயது, நம்முடைய ஏஜ், நம்முடைய வயதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். அந்த தரம்,
அந்த வயதுல ஒரு 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 தகுதி இருக்குது. அந்த வயதை நம்மை காத்துக்கொள்ள வேணும், வார்த்தை காத்துக்கொள்ளணும். இதெல்லாம் நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் சிஸ்டர், இதெல்லாம் நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் பிரதர். ஆனா யாரும் இதை காத்துக்கொள்ளல, வாயை காத்துக்கொள்றதில்லை. அதனாலதான் வாய் ஒரு பக்கம் வீங்கி அட்டி வேண்டி வீங்கி வாறது. என்னன்னு கேட்டா கீழே விழுந்தானா புருஷன் ஒரே குத்தாவும் முகமட்டாளி மாதிரி அடிச்சிடுவார். இந்தியாவில் புஸ் என்று ஊதி போயிருக்கும் பலூன், பலூன் ஊதி வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வார்த்தையிலே நம்ம காத்துக்கொண்டா எத்தனையோ ப்ராப்ளம்ஸ், எத்தனையோ பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய முடியும், தவிர்க்க முடியும். இந்த வாயினாலதான் கணவருக்கு சிக்கல் வாழது, பிரச்சனை வாழது. இந்த வாயை காத்துக்கொள்றதுக்கு ஒரே விஷயம், ஆண்டவருடைய பரிசுத்த பாஷையை பேசிக்கொண்டிருந்தாலே உங்களுடைய வாயை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள். அல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், காக்கிற மெதட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பிரதர், நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சிஸ்டர். அப்படி இல்லைன்னு சொன்னா அநேக சேதங்கள், அநேக பாடுகள் நாங்களாகவே வம்பை விலைக்கு வேண்டிக் கொள்வோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காத்துக்கொள்றது ஒரு சைட் இருந்தா, நீ உன்னை காக்கிறது இன்னொரு சைட் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் காத்துக்கொள்கிறது ஒரு பகுதி, என்ன நீ உன்னை காத்துக்கொள்வது இன்னொரு பகுதி பிரதர், இன்னொரு பகுதி. உன்னை காக்கிற மெதட் உனக்கு தெரியாதட்டா உன்னுடைய சாட்சி வாழ்க்கையை இழந்துருவார். ஆண்டவர் காத்துக்கொள்வார், ஆண்டவர் காத்துக்கொள்வார், ஆண்டவர் காத்துக்கொள்வார் என்று நீ பாவ உலகத்துக்குள்ளே போக முடியாது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று சொன்னா பாவத்தை விட்டு விலக வேண்டிய அந்த அந்த உணர்வு உனக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருந்துட்டா தேவன் உங்களை அழகாக காத்துக்கொள்கிறது மாத்திரமல்ல, நீங்களும் தேவன் தந்த கிருபை வரங்களை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு சின்ன பொறுப்புகளை உண்மையாய் காத்துக்கொள்ள எத்தனை பேர் தெரியாம விட்டுட்டாங்க தெரியுமா, எத்தனை பேர் அதை இழந்து போயிட்டாங்க தெரியுமா. ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு சின்ன பொறுப்புகளை அழகாக நம்ம காத்துக்கொண்டிருந்தா ஆண்டவர் நம்மை நம்பி அடுத்த பெரிய பொறுப்பை தருவார். ஒரு சின்ன பொறுப்பு வந்த உடனே அநேகர் என்ன செய்றாங்க தெரியுமா, பெருமை பாராட்டி பெருமையிலே இருந்து அப்படியே விழுந்து அவர்கள் வீணாகி போய் விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தருகிற அந்த பொறுப்புகளை உண்மையும் உத்தமமாய் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை நம்பி இன்னொரு பொறுப்பை தருவார். ஆண்டவர் நம்மை நம்பி ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறார் என்றால் அதிலே உண்மையாயிருந்தால் இன்னும் பல தேசங்களுக்கு ஆண்டவர் கொண்டு செல்வார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மை நம்பி ஒரு ஆசீர்வாதத்தை தந்தால் அந்த ஆசீர்வாதத்தை நீ காத்துக்கொள்ள தெரிஞ்சிருக்கணும். அது அப்படி நீ தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி இன்னும் பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊழியக்காரன் என்னிடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது, எனக்கு ஜெபிக்கும் பொழுது அவர் ஒரு காரியம் சொன்னார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். இந்த வார்த்தை அவர் சொன்னதான் தாமதம், பல பல ஆசீர்வாதங்கள் எனக்கு சொன்னாலும் இந்த வார்த்தை மாத்திரம் என்னுடைய உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சிச்சு. உண்மையா இருந்தா தான் கிரேட் பொசிஷனுக்கு, கிரேட் பிளஸிங்குக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செல்வார். அல்லேலூயா. உண்மை இல்லை சிஸ்டர், உண்மை இல்லாத வாழ்க்கை பொய் வாழ்க்கை, பொய் வாழ்க்கை. பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார், சத்திய உதடு ஆண்டவர் விரும்புகிற காரியம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சத்திய வசனம் முற்றிலும் என் வாயை விட்டு நீங்க விடாதே, முற்றிலும் என் வாயை விட்டு நீங்க விடாதே. ஏன் தெரியுமா, சத்திய வசனம் நம்ம வாயில இருந்துட்டா நம்ம வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ள தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் நம்மளோட வாயில இருக்கணும், வசனம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும், வசனம் நம்மளோட மைண்ட்ல இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கைய காத்துக்கொள்ளக்கூடிய உணர்வை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, நீங்க இந்த உணர்வு இல்லாம உங்க வாழ்க்கையை நடத்துனீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்து போயிட்டுருவீங்க.
உங்களை காக்குற மெதட் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நீங்க உங்க கற்ப கொடி இழக்க வேண்டி வரும், உங்க நடத்தையை இழக்க வேண்டி வரும், உங்கள் விசுவாசத்தை இழக்க வேண்டி வரும், உங்களுடைய நற்சாட்சியை இழக்க வேண்டி வரும். ஆனால் உங்களை காக்கிற மெதட் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு தெரியுமா? சங்கீதம் 119 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறது தெரியுமா? இருதயத்தில் மட்டும் வைக்கிற இல்ல, நம்மளோட பர்சனல் ஒரு ஸ்டிக்கர், கர்த்தர் உன்னை காப்பார். வீட்டில் போனா இயேசுவே என் இல்லத்தின் தலைவர், குசுனிக்குள்ள போனா மாய்ப்பிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பாத்ரூமுக்குள்ள போனா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள. எல்லா இடத்துலையும் வசனம் இருக்கும், இருதயத்தை தவிர. சங்கீதக்காரன் என்ன செய்யறான் தெரியுமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி என் பர்ஸ்ல உம்முடைய வாக்கை வைத்து இருக்கிறேன், பாத்ரூம்ல வச்சிருக்கிறேன், ஹால்ல வச்சிருக்கிறேன், வீட்டுல வச்சிருக்கிறேன், வீட்டு வாசல் படியில வச்சிருக்கிறேன். அப்படியா சொன்னா இல்ல, அவன் ஒரு இடத்துல வச்சிருக்கிறான் பிரதர், ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். என்னடா இருதயம், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கிற மெதட் எது தெரியுமா? வசனத்தை உள்ளத்துல வச்சிருக்கணும். அப்பதான் வசனம் நம்மளோட பேசும், நீ இதை செய்யாதடா அப்படின்னு சொல்லும். வசனம் பேசு நம்மளோட. நம்ம ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமாய் செய்ய வலிக்கிடும் பொழுது உள்ளத்துல இருந்து தேவ வார்த்தை, உள்ளத்துக்குள்ள இருக்கிற வார்த்தை மைண்டுக்கு வரும், செய்யாத, இது தேவனுக்கு விரோதமான துரோகம் அப்படி என்று வரும். உடனே ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்படி என்று சொல்லிடுவான். இதனால தான் வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். சொல்லுங்க, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சிஸ்டர், இதுதான் மெதட், இதுதான் மெதட். ஆனா நம்ம எல்லாம் நினைச்சது தெரியுமா, ஒரு சைட்ல அனல், ஒரு சைட்ல குளிர். வெளிப்படுத்தல் விசேஷம் 3:14-16. லவோதிக்கேய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற, ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, ஆமென் என்றவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல, நீங்க குளிரும் அல்ல, அனலும் அல்ல பிரதர், நீ குளிராயாவது, நீ குளிராயாவது, அனலாயாவது, அனலாயாவது, இருந்தால் நலமாயிருக்கும், இருந்தால் நலமாயிருக்கும், இப்படி இப்படி நீ குளிரும் என்று அனலும் என்று, நீ குளிரும் என்று அனலும் என்று, வெதுவெதுப்பாய் இருக்கிறபடி, வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியா, உன்னை உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன், என் வாயின் என்று வாந்தி பண்ண போடுவேன். போன சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிய என் மனைவியின் தாயார் வடை சுட்டு கொண்டு வா, வடை ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த வடையை தட்டில் போட்டு சூடாக்கி கொண்டு வந்தாங்க. எனக்கு நல்ல சுட சுட வடை கிடைச்சிது, நான் சாப்பிட்டேன். இன்னொரு சகோதரனுக்கு கிடைக்குது, ஒரு பக்கம் சூடு ஒரு பக்கம் குளிர். அது சொன்னார், ஒரு சைட்ல குளிருது பாஸ்டர். இப்படிதான் சூடா இருந்தா அடே வாய்க்கு நல்ல ருசியா சாப்பிடுவோம். நான் பார்த்தேன், நான் எப்படி தெரிஞ்சு தெரியுமா, டக்குன்னு எடுக்கும் முதல் வந்தது, உடனே பார்த்தேன் சூடான வடைய அப்படியே செக் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டேன். சுட சுட சாப்பிடறது நமக்கு இன்ட்ரெஸ்டிங். ஆனா அந்த சகோதரனுக்கு பாவம் என்ன போயிட்டு, ஒரு சைட் குளிருது இன்னொரு சைட் சுடுது. ஒரு சைட் குளிரது பாச, இதுதான் லவோதிக்கா சபை. ஒரு சைட் குளிர், அடுத்த சைட் ஹீட், ஹாட், ஃபயர்.
இன்னைக்கு அது ஒரு சர்ச். ஆனால் ஒரு சைட்ல குளிருது, இன்னொரு சைட்ல என்ன செய்யுது? நெருப்பு அப்படி அக்கினியா இருக்குதா? ஆண்டவருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஒன்று குளிரா இருந்துக்கோ இல்ல அனலா இருந்துக்கோ, ரெண்டு கட்ட நிலையில இருந்தா எனக்கே சத்தி வருந்துரும். அல்லேலூயா. என் மனைவி காலையில வந்து சொன்னா, சத்தி வர மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஏன் உள்ளுக்குள்ள பிடிக்காத ஒரு தன்மை ஒன்று இருக்குது போல, அதனாலதான் சத்தி வர மாதிரி இருந்திருக்குதே. இப்படிதான் ஆண்டவருக்கும் பிடிக்காத ஒரு சபைய ஆண்டவர் வச்சு, ஆஹா ஓஹோ எவ்வளவு பியூட்டிஃபுல், எவ்வளவு ஹேம்சம் அண்டு உன்னை பார்க்க மாட்டார். என்ன செய்வார் தெரியுமா? சத்தி எடுத்து விடுவார். இதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அனலா இரு. ஜபத்துல பாடிங்க பாத்தீங்கடா, ஒரு சைட்ல ஃபயர் 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 ஃபயர், இன்னொரு சைட்ல அப்படியே கொசைலாம் இப்படி மாய்க்கும். அனலும் குளிரும் மிக்ஸ் பண்ணி கலந்து இருக்க கூடாது சிஸ்டர். அப்படி என்ன, நம்மளை காக்க தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஆண்டவர் தந்த நெருப்பை காத்துக்கொள்ள தெரிஞ்சிருக்கணும். ஜப வேலையை யாராவது டிஸ்டர்ப் பண்ண வந்தா அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஏன் டிஸ்டர்ப் பண்ண வராங்க தெரியுமா? உன்னை குளிராய் மாற்ற. வேதத்தியான டைம்ல, வேதத்தை நீங்கள் படிப்பிக்க படிக்கிற டைம்ல யாராவது டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்கன்னா, வெரி சாரி, நான் உங்களை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுங்க. ஏன் வராங்க தெரியுமா? உங்களை குளிராய் மாற்ற. நீ ஜபிக்காம வந்தா, நான் ஜபிக்காம வந்தா, இந்த இடத்துல வந்து அல்லேலூயா போட்டா கூடி ஆவியானவர் அசைவாட மாட்டார். நமக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குது, நம்முடைய ஆவி நெருப்பு, அதுல பரிசுத்த ஆவியானுடைய ஃபயர், ஹோலி கோஸ்ட் ஃபயர் இருக்குது. இந்த ஃபயரை நம்ம அவிச்சு விட கூடாது. சிந்தனையில தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க வேண்டிய மனம் என்னென்னத்தையெல்லாம் சிந்திச்சு கொண்டிருக்குது. உங்க மனம் எப்படி இருக்கு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமையில ஃபயர், திங்கள் முதல் வெள்ளி வரை சனி வரை குளிர். அப்படி என்ன, உன் மனதுல நெருப்பும் இருக்குது குளிரும் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்வார்? உன் மனதை பார்க்கக்குள்ள சத்தி எடுத்து விடுவார், வாந்தி பண்ணி விடுவார். இதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் பிறந்தவர் தன்னை காக்கிறான். அவன் பாவம் செய்ய மாட்டான், பாவத்துக்கு விரோதமாய் அவன் போராடுவான், ஜபத்தில் அசதியா இருக்க மாட்டான், ஜபத்துக்கு அசதியான காரியங்களை தன்னை விட்டு விலக்குவான். நம்ம எல்லாம் எத்தனை பேர் அசதியா இருக்கிறோம்? தேவனுடைய பேர்ல மட்டும் சாட்டிட்டு அவர் என்ன காத்துவார், காத்துக்கொள்வார். குட் நைட் லார்ட் அப்படியே படுக்கிற, பிறகு நிமித்து குட் மார்னிங் லார்ட் அப்படியே போற, பிரஷ் பண்ற அரகுர பிரஷிங், அது அதையும் சேர்ந்த அப்படி பிரஷ் பண்ணி போட்டு திரு. இப்போ இப்போ புதுனமான கதை வந்து இருக்குது, கூட பேஸ்ட் பாவிச்சா அதுல நிக்கட்டின் கூட கலந்து என்ன என்ன செய்து அதுல வேற வேற வியாதி வருதுன்னு, அப்ப இனி பல்ல தீட்டைய மாட்டா போல இருக்கு. இதெல்லாம் நம்பி பல்ல தீட்டாத, பல்ல தீட்டா விட்டுறாத, தீட்டு நல்லா தீட்டு. உனக்கு அதாலதான் ஃபயர் வருதா தெரியாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை நீங்க காத்துக்கொள்ளணும், உங்க பிரேயர் லைஃபை காத்துக்கொள்ளணும், உங்களுடைய ஹோலி லைஃபை காத்துக்கொள்ளணும். ஐயோ பிரதர், இந்த கண்ணெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஓடுது. டோன்ட் வரி, உனக்கு சொல்லித்தாரேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கே உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஐயோ பிரதர், என் உணர்ச்சியெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகுது. டோன்ட் வரி, வேதம் சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தை, உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. அல்லேலூயா. அந்த வசனம் நம்மளை சுத்தம் செய்யும் சிஸ்டர். யோவான் 15:3 சொல்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள்.
ஆண்டவருடைய வார்த்தை இருக்குதே அது ஒன்று சுத்தம் செய்யும். ஆண்டவருடைய வார்த்தையை நீ வாசிச்சாலும் சுத்தம் செய்யும், பாடமாக்கினா அதை விட சுத்தம் செய்யும். அல்லேலூயா. வைத்து வைத்தேன்டா என்ன தெரியுமா, வாசித்தேன் என்று சொல்லல, வைத்து வைத்தேன். அல்லேலூயா. வைத்து வைத்தேன் என்ன என்ன அர்த்தம் தெரியுமா, அதை மெமரைஸ் பண்ணது, அதை பாடமாக்குறது. உன்னை காத்துக்கொள்ற விஷயத்தை குறித்து ஆவியானவர் உனக்கு டீச் பண்ணுகிறார் சிஸ்டர். நீ பாடமாக்குற, நீ பாடமாக்கி பாரு, பாடமாக்கி பாரு. ஒரு சகோதரி வந்து என்ன சொன்னா, நான் ஜபிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மேல என்னுடைய மனம் வந்து அப்படியே எங்கெல்லாம் போகுது. நான் சொன்னேன், நீங்க வசனத்தை பாடமாக்குங்க, வசனம் உங்களுடைய மனசை விடுதலை ஆக்கும். அவ ஒபே பண்ணாவே, பிறகு வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, வசனம் ரெண்டு வசனத்தை பாடமாக்கிட்டு ஜபிச்சேன், மனமெல்லாம் ஒரு நிலையில இருந்தது. ஹல்லேலூயா. உன் மனதை காத்துக்கொள்ற விஷயம் பைபிள், தேவனுடைய வார்த்தையை பாடமாக்க, அது உன்னை பரிசுத்தமாக்க, அது உன்னை வாழ வைக்க. சங்கீதம் 19:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. உங்களை காக்கிற விஷயத்தை குறித்து ஆண்டவர் இன்று அழகாய் படிப்பித்திருக்கிறார். இந்த யூடியூபை பார்க்கிற ஒவ்வொரு நபர்களும் தேவனுடைய வார்த்தைகளை பாடமாக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் தேவனாய் தேவனால் பிறந்திருந்தால் நீங்கள் உங்களை காத்துக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்வார், ஆனால் சொன்னதற்கு நீங்கள் கீழ்ப்படியணும். லாசருவை எழுப்ப வந்த ஆண்டவர் கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார், கல்லை மட்டும் அவங்க புரட்டி வைக்கலன்னு வைய, ஆண்டவர் புரட்டி இருப்பாரா? இல்லவே இல்லை. உன்னை புரட்டி வச்சேயாக வைத்திருப்பார். அல்லேலூயா. ஓ, ஆண்டவர் எல்லாம் செய்வார், கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லிட்டு நீ பெட்ஷீட்டை இழுத்து போட்டு படுத்து சோம்பறி ஆகிறதுக்கு என் கர்த்தர் உன்னை விடமாட்டார். அவருடைய பிள்ளைகள் சோம்பரியாய் வாழுவது அவருக்கு விருப்பம் அல்ல. சோம்பரி யாரு தெரியுமா, சபிக்கப்பட்ட ஒரு சுபாவம். சோம்பரி சுபாவம் என்ன தெரியுமா, சபிக்கப்பட்ட சுபாவம். சிலர் வேலைக்கு போறதுக்கு கஷ்டப்படுவாங்க, சாபம். சிலர் ஜபிக்கிறதுக்கு சோம்பல் படுவாங்க, சாபம். சிலர் வேதத்தை பாடமாக்க சோம்பல் படுவாங்க, வேதத்தை பாடமாக்குறதா, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த அந்த சுபாவம் இருக்குது, பாடமாக்குறதா அப்பா. சோம்பல் சாபமான ஒரு சுபாவம், ஆனால் வேதத்தை பாடமாக்குற பிள்ளைகள் பாக்கியம் பெற்ற பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் கீழாக மாட்டார்கள். இருந்து பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. எந்தெந்த பிள்ளைகள், எந்தெந்த விசுவாசிகள், எந்தெந்த ஊழியக்காரர்கள் வேதத்தை தங்களுடைய இருதயத்திலே பதித்து தங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்கிறார்களோ அந்த வாழ்க்கை செழித்தே ஆகும், அந்த வாழ்க்கை உயர்ந்தே ஆகும். தேவனுடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை வசனம் சொன்னாலும் நங்கட காது செவிட்டு விரியன் பிரதர், உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, நல்ல ஆசீர்வாதம். ஆனா மற்றவங்களுக்கு நான் சொல்றேன், வேதத்தை தியானிங்க, வேதத்தை படிங்க, வேதத்தை தியானம் பண்ணி அதை பாடமாக்குங்க. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்கிற வசனம் உங்களிலே நிறைவேறும். பொல்லாங்கன் உங்களை தொடமாட்டான். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களோ ஏத்தி, வேதம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. வேதத்தை குறித்து அவ்வளவு மகத்தான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய புத்திரர்கள், புத்திரிகள் தங்களை காக்கணுமெண்டா ஒரே ஒரு விஷயம்தான், வேத வசனத்தின்படி நடக்க உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். இவ்வளவு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லி தந்த இந்த உண்மைக்காக சோத்திரம் பண்ணுங்க. சத்தியத்தம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும், தேவனுடைய வார்த்தை உங்களை சுகமாக்கும்.
அது மாத்திரமல்ல சிஸ்டர், தேவனுடைய வார்த்தை நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்ளும். Thank you Lord. யாவரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord. இவ்வளவு வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறான், தன்னை காத்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை காக்கும்படிக்கு உம்முடைய கிருபையின் வார்த்தைகள் எங்களுக்குள் வருவதாக. Thank you Holy Spirit of God. வேதம் சொல்கிறது, பொய் வழிகளை நான் வெறுத்து, பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன், உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும், உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். வேதம் தெளிவாகி சொல்கிறது, பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன், பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன், உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்குள் இறங்கட்டும் ராஜா, உம்முடைய வார்த்தை எனக்குள் இறங்கி வரட்டும், அந்த வார்த்தையின் கிருபை, அந்த வார்த்தையின் வல்லமை எனக்குள் இறங்கி வரட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க பிரதர், அசதியா யாரும் நிற்க வேண்டாம், யாரும் நிற்க வேண்டாம். Thank you Jesus. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உலக பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி ப்ரொஃபட் டிபி ஜோஷுவா. இந்த டிபி ஜோஷுவாவின் ஆரம்ப நாட்களில் அவர் 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணினார். ஒரு ஜெபமலையில் அவ்வளவு என்ன நடந்துச்சு தெரியுமா? 40வது நாளில் வானத்தில் இருந்து வேத புத்தகம் தான் இறங்கி வந்தது. அந்த வேத புத்தகம் அவருடைய இருதயத்துக்குள்ளே இறங்கிச்சு. அன்று முதல் அவர் ஒரு அற்புத மனிதராய் அவர் மாறிவிட்டார். அவர் சொல்கிறார், இந்த தேவனுடைய வார்த்தையே என் வாழ்க்கையை மாற்றிச்சு, இந்த தேவனுடைய வார்த்தையே உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறது. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது சிஸ்டர். இயேசுவும் தேவனுடைய வார்த்தையும் சமன். இயேசுவையும் தேவனுடைய வார்த்தையையும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. இந்த சத்திய வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாவரும் கரங்களை உயர்த்தி தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை காத்துக் கொள்கிற தேவ வார்த்தை எங்களுக்குள் இறங்கி வரட்டும் ராஜா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Pray. 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 Thank you Holy Spirit of God. Thank you Jesus. Riba baba shama baba dura ba shalaba. Thank you Lord Jesus. Thank you Jesus. தேவ வார்த்தை இறங்கி வரட்டும். தேவனுடைய சத்திய வசனம் இறங்கி வரட்டும். நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, எங்களுடைய கற்பு கலையாதபடிக்கு, எங்களுடைய வார்த்தைகள் சரியா இருக்கும்படிக்கு, எங்களுடைய நடத்தை சரியா இருக்கும்படி, எங்களுடைய வயசு அசட்டை பண்ணப்படாதபடி, தேவ வார்த்தை, தேவ வார்த்தை இயேசுவே எங்களுக்குள் இறங்கி வரட்டும். கேளுங்க, 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 கேளுங்க. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus.
இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமை ஓடி வல்லமை.
ஜீவனமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவே. வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவே. நேற்று இன்றும் என்று மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவே. ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you.
நாமத்தில் கட்டளையிடுகிறோம்.
don't come back again. Yes. Command you. In the mighty name of Jesus Christ. Don't come back again. In the mighty name of Jesus. See, see. You know how you prepare, Patia. Patia. You prepare. Patia. You want a good day? நீ வழிய போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளை. வழிய போ, வழிய போ. இவனை விட்டு வழிய போ. Speak up in Jesus, in Jesus. பெண்டா ஆலயத்தில் ஆடும் அங்க ஆடி போடிக்கவங்க நீங்க என்னது என்ன நோக்கத்தினால் இவர்களுக்கு வந்திருந்த இவர்களுக்கு வந்திருந்த இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லா உடன்படிக்கையும் அவன் சொன்ன எல்லா உடன்படிக்கையும் இவன் உன்னோடு வைத்த எல்லா உடன்படிக்கையும் என்னை தெரிந்து கொண்டவர் என்னை ஆட்பவரும் என்னை பலப்படுத்துகிறவருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இவனை விட்டு, இவன் ஆவியை விட்டு, இவன் ஆத்மாவை விட்டு, இவன் சரீரத்தை விட்டு இப்பொழுதே நீ அகன்று நரகாக்கி நீக்கு போ. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் நாமத்தில் கட்டளை. எல்ஷாய், எல்ஷாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. போ,
கேக்குதா? 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 In the mighty name of Jesus. வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்றேன்.
just இது ஒரு ஆரம்பம் தான் இது ஒரு ஸ்டார்டிங் தான் ஹல்லேலூயா இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள் இரக்கமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீரென்று அறிந்திருக்கின்றேன் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரென்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன் கர்த்தராகிய இயேசுவே எனக்குள்ளே வாரும் என் பாவங்களை மன்னியும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும் உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக என் கடவுளாக என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே ஆமேன் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ் இலக்கம் 41-10 3 குறுக்கு திசைவீர சிங்கம் சதுக்கம் மட்டக்களப்பு இலங்கை We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God and only for my sins he had shed his blood on the cross and die. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart.
forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father, Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41 upon 10, 3rd Cross, Thissavirasingam Square, Batticloam, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමැතිනම් මාත් සමග මෙම යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනව. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මළවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරයේ වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියුව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි, ආමෙන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමතිනම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries, අංක 41-10, 3 හරස් වීදිය, තිස්සවීරසිංහම් චතුරස්‍රය, මඩකලපුව, ශ්‍රී ලංකාව.